ಓಂ ಗಂ ಗಣಪತಿಯೇ ನಮಗ. ಓಂ ಶ್ರೀ ಸಂಕ್ರಾನಂದ ಸದ್ಗುರು ಸರ್ನಂ ಸರ್ನಂ. ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಪರಿವ ಸರ್ನಂ ಸರ್ನಂ. ಗುರುವಡಿ ಸರ್ನಂ ತಿರುವಡಿ ಸರ್ನಂ. ಓಂ ಶ್ರೀ ನವಕರಕ ದೇವದಾಪಿಯೋ நமோ நமக. அனைத்துலக யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் இந்திய சூப்பர் ஸ்டார் உயர்திரு ரஜினிகாந்த் ஜாதக அமைப்பில் கட்சி புதிய கட்சி தொடங்குவார் என்று ஜோதிட அமைப்பிலே கூறுகிறது. அதை இந்த வீடியோவிலே பதிவிடுகிறேன். உங்கள் நல்லாதவுடன் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் குருவடி சரணம், திருவடி சரணம். அன்பு நண்பர்களே, அனைத்துலக நாயகர்களே, ஸ்ரீ முதலில் ஜனனி ஜென்ம சவுக்கியானாம் வர்த்தினி குலசம்பதாம் பதவிபூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாஷ சோமேஷ மங்களாயச புதாயச குருசுக்கிரசிய சனிப்பச்ச ராகவே கேதுவே நமோ நமக. விக்ருதி வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி 12/12/1950 செவ்வாய்க்கிழமை பின்னிரவு விடிந்தால் புதன்கிழமை. வளர்பிறை சதுர்த்தி திதி திருவோண நட்சத்திரமும் துருவ நாமயோகமும் பத்திரைக்கரணத்திலும் சிம்ம லக்னத்திலும் ஸ்ரீ ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்துள்ளார்கள். எனக்கு கிடைத்த ஜாதக அமைப்பு இருந்தாலும் நிறைய இதில் பார்க்கும்போது ஒத்து வருது, இல்லை என்று சொல்ல முடியாது. இப்போ அவர் ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்பிலே எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது, பிரபல திரைப்பட நடிகர் ஆக்ஷன் கிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜாதகம். அவருடைய ஜாதகத்திலே ஜெயமணி சூத்திர விதிப்படி ஆத்மகாரகன் சூரியன், லக்னம் 23 டிகிரி சிம்மம், காரகம்சம் மீனம், நெப்டியூன் 27 டிகிரி கன்னி, பதா லக்னம் வந்து கும்பம். இந்த அமைப்பிலே அவர் பிறந்துள்ளார். தனா லக்னம், லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி வந்து செவ்வாய், 6 கலை, ராசிக்கு 9ஆம் அதிபதி வந்து புதன், 8 கலை, மொத்தம் 14 கலை. சந்திரனிலிருந்து 2வது ராசி கும்பம் தனா லக்னம். பதாலக்கணம் தனாலக்கணம் கும்பம், அதில் தனகாரகன் குரு பகவான் வீற்றிருக்கிறார். அதற்கு 2இல் ராகு, 11ஆம் இடத்தில் சுக்கிரன், புத பகவான் 2, 11ஆம் இடங்களையும், சுக்கர பகவான், புத பகவான், கேது பகவான், சனி பார்வை, பார்க்கும் கிரகங்களான கேது பகவான் சனிக்கு 4இல், சுக்கிரன் புதன். இது ஜெயமினியினுடைய பார்வை, இந்த சாதாரண பார்வை இல்லை. அவருடைய லக்னம் நம்ம வழக்கப்படி சொல்லக்கூடியது சிம்ம லக்னம். 2ஆம் இடத்தில் கேது பகவான், சனி பகவான், நெப்டியூன் பகவான். 3ஆம் இடம் சுத்தம், 4ஆம் இடம் என்ற விருச்சிக ராசியிலே சூரிய பகவான், ஃப்ரூட்ஃபுல் சைனிலே அவருடைய சூரிய பகவான் இருக்கிறார் அவர் பிறந்த நேரத்திற்கு. 5ஆம் இடத்திலே குரு பகவானுடைய வீட்டிலே சுக்கர பகவான், புதர் பகவான் வீற்றிருக்கிறார்கள். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியிலே செவ்வாய் பகவான், சந்திர பகவான் இருக்கிறார்கள். 7ஆம் இடத்திலே குரு பகவான், 8ஆம் இடத்திலே ராகு பகவான். 9ஆம் இடம் கிரகம் இல்லை, 10ஆம் இடம் கிரகம் இல்லை, 11ஆம் இடம் கிரகம் இல்லை, 12ஆம் இடம் கிரகம் இல்லை. நவாம்சம், நவாம்ச லக்னம் துலா லக்னம். 2ஆம் இடம் சுத்தம், 3ஆம் இடத்திலே குரு பகவான் சொந்த வீட்டிலே அமர்ந்துள்ளார். 4ஆம் இடத்திலே கேது பகவான் வீட்டிருக்கிறார். 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் வீட்டிருக்கிறார். 6ஆம் இடத்திலே சூரிய பகவான், சனி பகவான் வீட்டிருக்கிறார். காரகாம்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அவருக்கு மீனத்திலே வருகின்றபடியால் மிகவும் அருமையான ஒரு அமைப்பு. அதே மாதிரி 7ஆம் இடத்தில் வந்து சந்திரன், 8ஆம் இடத்தில் வந்து சுக்கர பகவான் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். 10ஆம் இடம் சுத்தம், 11ஆம் இடத்திலே வந்து ராகு பகவான், 12ஆம் இடம் சுத்தம், 12ஆம் இடத்திலே வந்து புத பகவான். அதாவது வந்து ராசியிலே புத பகவான் குரு பகவானுடைய வீட்டிலும் அம்சத்திலே வந்து உச்ச வீட்டிலும் அமர்ந்துள்ளபடியால் அந்த புத பகவான் ராஜி அம்சத்திலிருந்து இப்பொழுது திசை நடத்தி கொண்டிருக்கிறார். புதன் திசை இப்போ தான் வந்துள்ளது. புதன் திசை இப்போ வந்துள்ள காரணத்தினால் அவருக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து கணித ஆராய்ச்சி படி எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது அவர் உறுதியாக 2020வது வருடம் முடிவதற்குள் சொந்த கட்சி ஆரம்பித்து நல்ல பெயர் எடுப்பார், நல்ல அமைப்பு அவர் கட்சிக்கு கிடைக்கும் என்று இந்த ஜோதிட அமைப்பிலே கூற வேண்டும். காரகம்சம் மீனம், அதற்கு 10ஆம் பாவகம் தனுசு, அதற்கு சூரியன் சனி புதன் பார்வை. இந்த பார்வை ஜெயமினி சூத்திர பார்வை, தனுசில் குரு. அதனால் ஜெயமினி விதிப்படி பிரபல நடிகரான சூப்பர் ஸ்டார்
ஆகக்கூடிய யோகம் உண்டு. புத பகவான் அம்சத்தில் உச்சம் பெற்றதும் ராசியில் புத பகவான் சுக்கர பகவான் இணைப்பும் சிறந்த நடிகருக்கான யோகம். பராசர முறையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் சந்திர பகவான் இணைந்து சந்திரமங்கல யோகம் பெற்று ஆறாம் இடத்துல, அதில் செவ்வாய் பகவான் வந்து உச்சம். மேல்நாட்டு விதிப்படி லக்னத்து அருகில் நெப்டியூன் இருப்பதும் சினிமா துறையில் புகழ்பெறும் யோகமாகும். ஜெயமினி விதிப்படி ராகு பகவான் பத்தாம் அதிபதிக்கு புதனுக்கு தொடர்பு கொள்வதாலும், ராசியில் சனியும் பத்தாம் அதிபதிக்கு பத்தாம் வீட்டிற்கு காரகாம்சுக்கு பத்தாம் வீட்டிற்கு தொடர்பு கொள்வதால் மக்கள் சக்தியின் அமோக ஆதரவை பெற்று அவர் ஆட்சி அமைப்பார். அரசியலில் தீவிர ஈடுபாடு கொண்ட தலைவராகவும் தகுதி உடையவராகவும் என்பதையே எனது குருமார்கள் சொல்லி கொடுத்த ஜோதிடப்படி என்னுடைய ஆராய்ச்சிப்படி காட்டுகிறது. 2020 முடிவதற்குள் அவர் சொந்த கட்சி அமைப்பார், அரசாலும் யோகத்தை பெறுவார் என்று கூறிக்கொண்டு, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. உங்கள் நல்லாதரவுடன் ஜெமினி தங்கவேல். மீண்டும் மீண்டும் இன்னும் சிறப்பு வீடியோ வெளிவரும். நன்றி, வணக்கம்.